ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கூட்டுறவுத் துறையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா விற்பனையாளர் பதவிக்கு மட்டும் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க. எந்த வெப்சைட்டில் விண்ணப்பி வைக்கணும்னா drbdharmaburi.net இந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பொறுத்தவரை 14/11/2022. ஸோ எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 இந்த விற்பனையாளருங்கிற பதவிக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் உங்களுக்கான சம்பளம் 6,250 ரூபா, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,600 ரூபாலேருந்து 29,000 வரையும் சம்பளமாக தருவாங்க. ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 உச்சகட்ட வயது வரம்பு கிடையாது. ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா 18 உச்சகட்ட வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி, அதாவது டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விற்பனையாளர் பதவிக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவைகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சாங்க. ஸோ அப்போ யார் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ணிங்களோ அவங்களாம் இப்போ திரும்பவும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஃபீஸ் பே பண்ணதற்கு சான்றாக பார்த்தீங்கன்னா வங்கிச் செலான், அதாவது அப்போ அந்த ஃபீஸ் பே பண்ணிங்களா அதற்கான வங்கிச் செலான் அல்லது விண்ணப்ப நகல் அல்லது நேர்முக தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம், இதில் ஏதாவது ஒன்றத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கான விவரங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ உங்களோட கரெக்டான மெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஸோ நேர்முக தேர்வில் கலந்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதோட ஒன் செட் ஜெராக்ஸ் காப்பிஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியும் காண்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.